ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுதா சுரபி. இன்றைய நாள் சோபகிருது வருடம் ஆடி மாதம் 20ஆம் தேதி 5/8/2023 சனிக்கிழமை. இன்று கரிநாள். இன்று மாலை 3:37 வரை சதுர்த்தி, அதற்கு பின்பு பஞ்சமி. இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம் இருக்குங்க. இன்று கீழ்நோக்கு நாள். இன்றைய நாளின் நட்சத்திரம் இன்று காலை 10:44 வரை புரட்டாதி, அதற்கு பின்பு உத்திரட்டாதி. இன்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். முக்கியமாக மகம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மேசம். இன்று புதிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாக முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். உறவினர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்படும். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலா கிடைக்கும். அதே மாதிரி திடீர் செலவுகளும் ஏற்படும். முருகப்பெருமானை வழிபட சிரமங்கள் நீங்கும். ரிஷபம். இன்று உங்களுக்கு பல வகையிலும் அனுகூலமான நாளாக இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். வீட்டில் குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி அடைவீங்க. நண்பர்கள் வகையில் திடீர் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் மதியத்திற்கு மேல் வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. விநாயகரை வழிபடுவது நன்மைகளை அதிகரிக்கும். மிதுனம். இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமா முடியுங்க. எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். சகோதர வகையில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். மதியத்திற்கு மேல் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும். மாலையில் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. இன்று துர்க்கை வழிபாடு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். கடகம். இன்று தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியுங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலா இருக்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று வெங்கடேச பெருமாளை வழிபடுவது சிறப்பை கொடுக்குங்க. சிம்மம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாளுங்க. சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். பழக்கமான வேலைகளிலும் கூடுதலா கவனம் தேவை. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுங்க. சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவாங்க. அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியில் செல்வதை தவிர்க்கணுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகும். கன்னி. இன்று கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களோட முயற்சிக்கு ஆதரவு கொடுப்பாரு. வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். மாலையில் குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கிய முடிவு எடுப்பீங்க. வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். இன்று சிவபெருமானை வழிபட நல்ல பலன்கள் அதிகரிக்கும். துலாம். இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளுங்க. எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை உங்களோட பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்குங்க. வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும். இன்று மகாலட்சுமியை வழிபட பல வகையிலும் அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க. விருச்சிகம். இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியுங்க. குடும்பத்தினர் உங்களோட ஆலோசனையை ஏத்துக்குவாங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணுங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. இன்று முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும். தனுசு. இன்னைக்கு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. குடும்பத்தில் உங்களோட ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்குங்க. மதியத்திற்கு மேல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சகோதரர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பிருக்கு. முக்கிய முடிவுகள் எடுப்பதில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு எடுங்க. வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கணுங்க. இன்று ஆஞ்சநேயரை வழிபட புதிய முயற்சிகள் சாதகமாகும்.
மகரம் இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளுங்க. தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. இளைய சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கணுங்க. உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். பொறுமையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் கவனமாக இருக்கணுங்க. வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தாங்க இருக்கும். இன்று அம்பிகையை வழிபட அல்லல்கள் நீங்கும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாளுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியும் உற்சாகமும் தருவதாக இருக்கும். தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். இன்று விநாயகர் வழிபாடு நலத்தை கொடுக்கும். மீனம் இன்று புதிய முயற்சிகளை மதியத்திற்கு மேல் தொடங்குவது நல்லது. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. இன்னைக்கு செலவுகள் அதிகரிப்பதால் சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடும். இளைய சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். இன்னைக்கு விநாயகரை வழிபட சங்கடங்கள் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும்.